தமிழகத்தில் பட்டியல் இனத்தவருக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணம் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையால் பட்டியலின மக்களின் கடும் கோபத்திற்கு திமுக அரசு ஆளாகியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் இறந்து போன பட்டியல் இனத்தவரின் உடலுக்கு இறுதிச் சடங்கு கூட செய்ய முடியாத சூழல் நிலவுவதாகவும், பட்டியலின அரசு மாணவர் விடுதிகளின் நிலை மிகவும் மோசமடைந்திருப்பதாகவும் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகளை தடுக்க திறனற்ற திமுக அரசு அந்த மக்களை இந்த நிலையில் வைத்து கொண்டு ஆதிதிராவிட மக்கள் நலனை காப்பதில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாக சுய தம்பட்டம் அடிப்பதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பட்டியலின மக்களுக்கு அடிப்படை வாழ்வுரிமையை கூட தர மறுப்பதுதான் போலி திராவிடமாடல் ஆட்சி என்றும், இந்த அவலத்தை பெருமையாக வெளியே சொல்ல இந்த அரசுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார். மற்ற மாநிலங்களில் இருக்கும் அளவிற்காவது பட்டியலின மக்களுக்கு அடிப்படை வாழ்வுரிமையை வழங்குவதில் திமுக அரசு துரும்பையாவது தூக்கி போடுமா என்ற கேள்விதான் ஒவ்வொரு பட்டியலின சமூக மக்களின் மனங்களிலும் எழுகிறது என்றும், இத்தகைய நிலை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளிப்பாரா என்றும் அமைச்சர் எல். முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார்.